Hi friends, welcome to our channel Swathijai lifestyle. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வரதுக்கு முன்னாடி இந்த வாட்டி வந்து பொங்கல் காசு வந்தது இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை வாங்கியிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த குட்டி பாலாடை தான் வாங்கியிருக்கேன். ஒரு பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பாப்பாக்காக வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா 21.6 கிராம் வெயிட் இருந்தது. அன்னைக்கு வெள்ளியோட ரேட் வந்து 75 ரூபாய். ஸ்கிரீன்ஷாட்ல மேலே போடுறேன் பாருங்க, 1620 ரூபாய் தான் ஆச்சு. இதுக்கு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இதை வந்து நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா சேடு கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கோல்டு வெள்ளியோட பியூரிட்டி எல்லாம் கேட்பீங்க, நல்லாவே இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது அதிலலாம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவோம், ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் தருவாங்கன்றதுக்காக. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் எப்படி சேமிக்கிறது, பணம் எதற்காக சேமிக்க வேண்டும், எப்போ எப்படி செலவு வரும்னே தெரியாது. நம்ம செலவு எப்படி வரும்னு கூட நினச்சி பார்க்க மாட்டோம். அதனால் பணத்தை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னோடய மணி சேவிங் டிப்ஸ், யூஸ்ஃபுல் மணி சேவிங் டிப்ஸ் வாங்க போகலாம். ஃபஸ்ட் டிப் நம்பர் 1, செலவை செய்துட்டு அப்புறம் சேமிக்கணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடையாது. சேமிச்சுட்டு அப்புறம் செலவு செய்யுங்க, இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். செலவை செய்து விட்டு அப்புறம் சேவிங்ஸ்னு சொல்லுவோம், அப்படி இல்லை. சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் உள்ள பணத்தை தான் செலவு செய்ய வேண்டும். டிப் நம்பர் 2, மந்த்லி பட்ஜெட் பிளான் கண்டிப்பாக போடணுங்க. ஏன்னா நம்ம 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டோ, 100 ரூபாய் நோட்டோ, எந்த காசாக இருந்தாலும் சரி, நம்ம பர்ஸ்லேயோ எதில் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக எடுத்து செலவு பண்ணிடுவோம். இந்த பணத்தை இப்படி எடுத்துருவோம், அப்படி செலவாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் 1 ரூபாய் கூட எடுத்துக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு தெரியும் இதில் அதிகமாக போயிருக்கு, இதில் கம்மியாக போயிருக்கு, அடுத்த வாட்டி இதில் கம்மி பண்ணிக்கலாம், இதில் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. இந்த மந்த் நமக்கு ஒரு செலவு இருக்கும், அடுத்த மாதம் வேறு செலவு இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் வேறு செலவு இருக்கும். நம்மளால் யூகிக்க முடியாது எந்த மாதம் எந்த செலவுன்றது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு செலவு எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் பட்ஜெட் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் ஒரு பட்ஜெட் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதம், இப்போ இந்த மாதம் எடுக்கிறோன்னா போன மாதத்தோட கணக்கு நமக்கு தெரியணும், இது இது செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, இப்போ ஒரு பானையில் நம்ம தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அந்த தண்ணியில் நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் அந்த தண்ணி வந்து கழிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம காசு, நம்ம எப்படி எடுத்து நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம அசால்ட்டாக இருந்துருவோம். அந்த டைமில் அந்த காசு எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு லைட்டோ ஃபேனோ ஏசியோ கூட நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம், அது வேஸ்ட்டாக தான் போகும். அந்த ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணால் கூட நமக்கு அது சின்ன விஷயமாக தெரியும், 2 நிமிஷம் தானே ஓடி இருக்குது, 3 ஒரு 10 நிமிஷம் தானே, 1/2 மணி நேரம் தானே, 1 மணி நேரம், ஆனால் அது கரண்ட் பில் வரும்போது தானே தெரியும் நமக்கு எவ்வளோ அப்படின்னு. சில பேர் ஏசி போட்டிருப்பீங்க ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் நம்ம போட்டிருக்குமா, ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம வரும்போதே கையோடு ஆஃப் பண்ணிடலாமே, நம்ம அந்த இடத்துல இல்லையா, ஃபேன் ஆஃப் பண்ணி இல்லாமே லைட் ஆஃப் பண்ணலாமே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம பட்ஜெட் போடும்போது நமக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயமே நமக்கு பெரியதாக தெரியும். இப்போது நம்ம வந்து இப்போ மளிகை சாமான் வாங்குகிறோம்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி வாங்குறது எப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு வாங்கினீங்கன்னா அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 1/4 கிலோக்காக, 1/2 கிலோக்காக கடைக்கு போனீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஒரு 1 கிலோ பேக்கெட் 100 ரூபாவாக இருந்தால் ஒரு 1/2 கிலோ பேக்கெட் எவ்வளோ சொல்லுவாங்க, 65 ரூபாய் சொல்லுவாங்க. அப்போ லாபமா நஷ்டமா, நஷ்டம்தான். ஒரு 1/2 கிலோ வாங்க போய் 65 ரூபாய் கொடுத்தா அதுக்கு 1 கிலோ 100 ரூபாய் பேக்கெட் வாங்கிடலாம். இல்லை 1/2 கிலோ தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சி இப்போ 1/2 கிலோக்கு 40 ரூபாய் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 கிலோ பேக்கெட்னா நமக்கு ஒரு 3 மாதம் வருதா லாபங்க, 2 மாதம் வருதா லாபம், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மால்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேரி பேக்குக்கு எவ்வளோ போடுவாங்க, கண்டிப்பாக ஒரு 25 ரூபாய் வச்சு எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி 25 ரூபாய் போடுறதுக்கு பதில் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 25 ரூபாய் மிச்சம் தாங்க. காய்கறி அந்த மாதிரி வாங்க முடியாது, நம்ம வேணால் சத்து இருக்காது, வாரம் வாரம் தான் வாங்கி ஆகணும், என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்க போகிறோம். விஷயத்துலாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துலலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை பட்ஜெட் போடும்போது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இந்த கேரி பேக்காக இருந்தாலும் சரி, இந்த மளிகை பொருளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு பெரிய மிச்சங்கள் ஆகுங்க பட்ஜெட் போடும்போது. நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி செலவு பண்ணிங்கனாலே போதும். 4th பாயிண்ட் வந்து பைக்கோ ஏசியோ ஒரு வாட்டர் ஹீட்டரோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்லேயே சுத்தம் செய்கிறது தான் நடது. அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஃபால்ட்டை வந்து சுத்தம் நம்மளே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அது வந்து ரொம்ப பெருசாக ஆகாது. அப்படி பெருசாகும் போது நம்ம அந்த பொருளையே மாற்ற வேண்டிய நிலமையில் வந்துடுவோம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும்
மாதம் மாதம் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி, ரெண்டு மாதம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புது பொருள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, எங்கள் வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சுருந்தாங்க, ஆனால் அது யூஸ் பண்ணலை. அவங்க தண்ணி காசிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாட்டர் ஹீட்டரை அப்படியே வச்சு அது என்ன ஆச்சு, ஃபுல்லாக துரும்பு பிடிச்சி போச்சு. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வாட்டர் ஹீட்டரை தான் எடுத்துகிட்டு வந்து நாங்களே சரி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்னும் தண்ணி கொட்டிகிட்டு தான் இருக்குது. அவங்க அப்பயும் அதை பராமரிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அந்த வாட்டர் ஹீட்டர் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை பராமரிக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி எத்தனை நாள் ஓடுதோ ஓடட்டோன்னு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து மாதம் மாதம் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரையும் அது ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்குது, தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாங்களே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். புது வாட்டர் ஹீட்டர் வாங்குற வரையும் இதை தான் வச்சு யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் அதை தான் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப துரு பிடிச்சி போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே வீட்டில் அடிக்கடி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் எதுவும் ஆகாது. நீங்களே வந்து மாதமோ நாலு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புது பொருள் வாங்க வேண்டியது அவசியம் இருக்காது பார்த்தீங்களா. நம்மளோட காசும் மிச்சம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 5, எமர்ஜென்சியில் நம்ம செலவு பண்ணலாங்க, ஆனால் வேஸ்ட்டாக வந்து ஒரு ஷாப்பிங்காக நம்ம செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ ஷாப்பிங் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணணும், இந்த 500 ரூபாய்க்கு மேலே போவேணா, இந்த 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம ஷாப்பிங் போவேணா அப்படின்னு நினச்சி நீங்களே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே போகணுன்ற ஒரு ஐடியாவும் மைண்ட் செட்டும் வராது. நீங்கள் அதுக்குள்ளே செலவு பண்ணதை தான் யோசிப்பீங்க, விட அதை விட அதிகமாக செலவு பண்ண யோசிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு செலவு பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு தேவைப்படும். மெடிக்கல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பண்ணுங்கள். நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல வழியில் சேமிக்கணுன்றதை பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி செலவு பண்ணணும்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. பணத்தை சேமிக்க ஒரு நல்ல வழியை கண்டுபிடிங்க. செலவு பண்ண வழி தேடாதீங்க தயவு செஞ்சு. செலவு வந்து எப்படி பண்ணுறதுன்றது வேஸ்ட்டு. நம்ம சேவிங்ஸை எப்படி அதிகப்படுத்திக்கலான்றது தான் யோசிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.